வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம சிஎன் அண்ணாதுரை அவருடைய பிறந்த நாள். அவரை எல்லாரும் அண்ணான்னு அழைப்பாங்க. காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் இவர். அவரை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம், சரிங்களா? அவர் ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது காஞ்சிபுரத்திலிருந்து அவங்க அம்மா ரயிலில் கூட்டிகிட்டு வராங்க, மெட்ராஸ்க்கு வராங்க. எக்மோருக்கு வந்து இறங்கும்போது எதுக்கு வராங்கன்னா, பார்க் ஃபேர் பொருட்காட்சி பார்க்குறதுக்காக வராங்க. அந்த சமயத்தில் இவர் அங்கே மெட்ராஸ்க்கு வந்த உடனே அதையும் இதையும் கேட்டு லேசாக அடம் பண்ணுறாரு. அவங்க அம்மா அப்படியே சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்போது யாரோ ஒருத்தர், முன்பின் தெரியாத ஒருத்தர் வந்து, ஏமா பையன் பலூன் வேணுங்கிறாரு, நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்புறம் யாருன்னே இவங்களுக்கு தெரியாது, ஆனால் தான் பையன் மேலே இவ்வளோ அக்கறையே கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க. பலூன் இங்கே எங்கேப்பா விற்கிது? ஆனால் அந்த அங்கே விற்கிதுமா, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு அண்ணாதுரை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறார். இவங்களும் அது பெருசு பண்ணல, யாரோ பரோபகாரம் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா காலம் அந்த மாதிரி 1925 அந்த மாதிரி இருக்கலாம், சரிங்களா? ரொம்ப பழைய காலம். அப்போது நியாயம் அதிகமாக இருந்த காலம், நம்பிக்கையும் அதிகமாக இருந்த காலம். சரி, என்ன விட்டுட்டாங்க. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பையனை அண்ணாதுரையை கூட்டிகிட்டு விறுவிறுன்னு போய் 3 பிளாட்ஃபார்ம் அண்டி கடைசி போயிட்டார். இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அண்ணாதுரையுடைய கழுத்தில் ஏதோ ஒரு சின்ன தங்க செயின் இருக்கும் போல், அதை எடுத்துகிட்டு அந்த கூட்ஸ் பகுதியில் போய் இந்த குழந்தைய கொலை பண்ணி அந்த கூட்ஸில் ஏற்றி விட்டோம்னா அது வேறு எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிடும் அப்படிங்கிறது அந்த ஆளுடைய நினைப்பு. ஆனால் அண்ணாதுரை வந்து விவரம் முழுசாக தெரியலன்னா கூட, அந்த ஆள் நம்மளை பலூன் வாங்கி கொடுக்க கூட்டிகிட்டு போகவில்லை அப்படிங்கிறத இவர் உணர்ந்துட்டார். அதான் அந்த விளையும் பயிர் முளையிலேங்கிற மாதிரி சில ஐக்யூ, சில நாலெட்ஜ், சில அறிவு, சில யோசனைகள்லாம் வரும், தப்பு இல்லை. அப்போ இவர் கண்டுபிடிச்சிட்டார், ஏதோ ஒரு தகராறு இருக்குது, இதில் தப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டார். அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பிளாட்ஃபார்மை கடந்து அந்த யார்டுக்கு போகிறதுக்குள்ள மக்கள் நடமாட்டம் இருக்க இடத்துல அழுக ஆரம்பிச்சிட்டார். ஓராமான்னு ஒரே சத்தம் போட்ட உடனே என்ன ஆச்சு, எல்லோரும் வந்து ஏன் என்னன்னு கேட்டால், அந்த பையன் யார் என்னன்னு கேட்கும்போது அந்த அளவில் சரியான பதில் சொல்ல முடியல. டக்குன்னு அவனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட்டு இந்த பையனை கொண்டு வந்து இவங்க அம்மாட்ட சேர்த்துட்றாங்க. இது வந்து அவருடைய ஐக்யூ, அதாவது ஒரு ஞான திருஷ்டின்னு கூட நான் சொல்வேன், அந்த ஒரு யோசனை, ஒரு சந்தேகம் தெரியுது பார்த்தீங்களா, தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறது, அதை ஏதோ ஒரு உணர்த்துது. எல்லாருக்கும் தான் உணர்த்தும், ஆனால் எல்லாராலையும் உணர்ந்து கொள்ள முடியாது, அதுதான் வித்தியாசம். இது ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதை படித்து பார்த்த ஆசிரியர் என்ன பண்ணிட்டாரு, என்ன இது, இந்த பையன் ரொம்ப நீளமாக, அகலமாக, ஆழமாக, விவரமாக, தெளிவாக, அதிகமாக எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்துட்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன்பா இதெல்லாம் எந்த புத்தகத்திலேருந்து நீ எடுத்து எழுதியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. எந்த புத்தகத்துலையும் இல்லை, இதெல்லாம் என்னுடைய சொந்த கற்பனை அப்படின்னு இருக்காரு. ஆச்சரியருக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம சொல்லிக் கொடுத்தது தான் மற்ற மாணவர்கள் எழுதியிருக்காங்க, இந்த பையன் எழுதுனது நம்ம சொல்லிக் கொடுக்காது நிறைய இருக்கே அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அந்த மாதிரி இயற்கையிலேயே அருமையாக சிந்திக்கக்கூடிய, யோசிக்கக்கூடிய, ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருந்திருக்கு. இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்புக்கோ பதவிக்கோ வர முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நம்ம கையில் இல்லைன்னா இந்த லெவலுக்கு நம்மளால் வரவே முடியாது. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய வாக்கியங்கள் பூரா நீள நீளமாக இருந்திருக்கு. ஆசிரியர் சொல்லியிருக்காரு, இவ்வளோ நீளமாக இருக்கக்கூடாதுப்பா, படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோ அப்படின்னு இருக்காரு. சரி அப்படின்ட்டு அடுத்த கட்டுரை எழுதியிருக்கார். ஒரு கிழவன் வந்தான், அவன் ஊருக்குள் வந்தான், கடைத்தெருவுக்கு வந்தான், அங்கே ஒரு கடையை பார்த்தான், உடனே இவன் அந்த கடைக்குள் சென்றான் அப்படின்னு எல்லாமே ரெண்டு மூணு வார்த்தைகளுக்குள்ளேயே அமைச்சு எழுதியிருக்காரு. அதை படித்து பார்த்த ஆசிரியர் மறுபடியும் என்ன சொல்கிறாரு, என்ன இப்படி ஒரேடியாக சின்னதாகிட்டியே, சில இடங்களில் நீளமாகவும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கார். சரிங்க அப்படியே எழுதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதாவது இவருடைய பாண்டித்யம் அந்த
தமிழ் மேல் உள்ள அந்த பற்று, பாசம், அந்த ஆழமான அறிவு ஆசிரியருக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்திருக்கு. இருக்கும் சில சமயங்களில் வந்து ஆசிரியரோட மாணவர்கள் திறமையாக இருப்பாங்க ஒரு சில நேரங்களில், அது அவங்களுக்கு புரியாது அல்லது பிடிக்காது, ஏதோ ஒன்று. இவருக்கு என்னன்னு தெரியல, ஆனால் ஆக மொத்தம் நீளமாக எழுதாது. இவர் குட்டையாக எழுதினோன்னா ரொம்ப குட்டையாக எழுதாதுன்னு இருக்கார். சரி நான் பார்த்துக்கிறேன்னு இருக்கார். அந்த மாதிரி எதுக்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவருடைய அந்த ஞானம் அது வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது. அந்த அரசியல் கட்சி அதெல்லாம் நீக்கிட்டு பாருங்க, அண்ணாதுரை அப்படிங்கிறது வந்து அண்ணா அப்படின்னா அந்த மூன்று எழுத்து தமிழுக்கு மூன்று எழுத்து, அந்த ரெண்டும் ஒன்று தான், அண்ணாவும் ஒன்று தான் தமிழும் ஒன்று தான். அவருடைய பல்லில் தான் காவி கலர் தெரியும் வெத்தலை பாக்கு போட்டதுனால. ஆனால் அவர் மகா பெரிய ஞானி, தீக்காவில் இருந்தார், திமுகவில் வந்தார். ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அவருக்கு அந்த கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணம் இருந்திருக்கு. பயங்கரமாக யோசிப்பார், சிந்திப்பார், சிலேடையாக பேசுவார், நகைச்சுவையாக பேசுவார், இடக்கு மடக்காக பேசுவார், எப்படி எப்படியோ பேசுவார். 1909 பிறந்து 69 இறந்து விட்டார். சரியாக 60 ஆண்டுகள், கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், 60 முழு ஆண்டுகள் கூட இல்லை. ஆனால் அவர் இன்னும் எத்தனை 60 ஆண்டுகள் ஆனாலும் அவரை பற்றி பேசுவது நிச்சயமாக நிற்காது. என்றும் வாழக்கூடியவர் அண்ணா. இதான் இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி.